வெற்றிக்கு முதல்வனே கணேசா. இன்னைக்கு தேதி 18, என் லக்கி நம்பர். வேலை எனக்கு தான் கிடைக்கணும், அதுக்கு அட்வான்ஸா தான் இது. அப்படி விநாயக, தப்ப நினைச்சுக்காத, நம்பி சமைக்கிறதுக்காக வச்சிருந்தாரு, கொண்டுட்டு போல கொண்டுடுவாரு. சாரி, சி யூ சார். லட்டு சார், லட்டு. ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யார் பேசுறது? ராசியாரா? ஆ, என்ன விஷயம் சொல்லுங்க. ஆ, நேத்தே அனுப்பிச்சுட்டேனே, இன்னைக்கு வந்துடும் பாருங்க எப்படியா. ஆ சரி சரி, ஆ எல்லாம் கரெக்டா இருக்கும். ஆ, எதுக்கு செக்அப் பண்ணீங்க? அவங்க அந்த சீட்ல உட்காந்துருக்கா? சும்மா உட்காரல, வேலை பார்த்துட்டு இருக்கு. வேலை எப்படி இருந்து நேல் இருந்தா? ஆமா ராசியாரு, தரக்கு வந்தவனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. ஆமா ஆமா, ஒவ்வொருத்தரையும் நிக்க வச்சு சார். நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல சார். அப்படி என்ன பண்ணிட்டேன்? லட்டு தின்னுகிட்டு இருக்கிறேன், பண்ண நீ ஒன்னு எடுத்துக்க. எனக்கு கிடைக்க வேண்டிய வேலைய தவணி பார்த்தா கொடுத்துறதா? நாக்க அடக்கி பேசுப்பா, எல்லாம் சட்டப்படி தான் கொடுத்துருக்கோம். என்ன சார் சட்டம்? சீனியாரிட்டி நான் இருக்கும்போது இன்னொருத்துக்கு வேலை கொடுக்கறதா உங்க சட்டமா? இந்த பாருங்க சார், நீங்க லஞ்சம் வாங்கியிருக்கேன்னு கோர்ட்ல கேஸ் போட போறேன், அதை ப்ரூஃப் பண்ண போறேன். எந்த கோர்ட்டுக்கு வர்றதுக்கு நானும் தயார், எங்கிட்டயும் ப்ரூஃப் இருக்கு. இது ஓ லெட்டர் தானே? ஏன் லெட்டரா? என்ன லெட்டர்? இந்த வேலை உனக்கு தேவையில்லைன்னு நீயே எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்த லெட்டர். என்ன கதையா விடுறீங்க? அப்படி நான் யாருக்கு லெட்டர் எழுதி கொடுக்கல சார். கொடுக்கல? இது யாரோட கையெழுத்து? உன்னுடையது தானே? குண்டு வண்ணு வச்சிருக்க, வேடி குண்டு வண்ணு வச்சிருக்க சார். இது பித்தலாட்டம் சார், ஏமாத்து வேலை, ஃப்ராட். கையெழுத்து மட்டும் தான் என்னது, மத்ததெல்லாம் பொய், ஃபோர்ஜரி, நம்பாதீங்க. நீ தான் கோர்ட்டுக்கு போறேங்கறியே, அங்க பாத்து. கோர்ட்ல வந்து என் கையெழுத்து இல்லைன்னு வாதாடுவேன். இது உன் கையெழுத்து தான் கோர்ட்ல நான் ப்ரூவ் பண்ணுவேன். ப்ரூவ் பண்ணிடுவீங்க? பண்ணிடுவேன். பார்க்கலாமா? பாப்போம், பார்க்கலாம். சரி, கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். மரியாதையா கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். ஏய், கொடுக்க மாட்டேன்டா, கொடுக்க மாட்டேன். அதுதான்டா என் ப்ரூஃப். என்ன ப்ரூஃப்? அழுக்காக்கிடறா. முழுங்கிட்டான். பயப்படாதீங்க சார், இப்பவே ஆஸ்பத்திரி கொண்டு போய் இனிமா கொடுத்தா எல்லாம் அடிச்சுக்கிட்டு வெளியே வந்துடும் சார். அறிவு கட்ட முண்டோ, இனிமா கொடுத்தா வெளியே வரும்போது கையெழுத்து கரைஞ்சு போயிடும்டா. இப்ப ராமகிருஷ்ணன், எனக்கு நீதான் சிவன், ராமன், கிருஷ்ணன் முப்பெரும் தெய்வம். நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. ஒன்னும் சொல்ல வேணாம், இனிமே என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். கையெழுத்து போட்ட பேப்பர் ஏன் அவங்க கிட்ட கொடுத்த? நீ இதோட தீந்த. ஐயோ,
நீ தீந்தடி இன்னைக்கு ஐயோ ஐயோ யாரும் உன்ன காப்பாத்த முடியாது ஒரு பொம்பளைட்ட போய் வீரத்தை எல்லாம் காட்டுறிய ஒண்ணு பேய் பிசாசு அரக்கு கள்ளி நம்பினே உங்களை நம்பிதானே வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டேன் அந்த பேப்பர்ல எனக்கு அந்த வேலை வேணாம் வேற யாருக்காவது அந்த வேலையை கொடுத்துருங்க டைப் பண்ணி கொடுத்துருக்காரு அடி பலமா விழுந்துருச்சா அடியாவது எவ்வளவு படுறதாவது அப்புறம் லபோதிவோன்னு கத்துனியே அதான் என்னோட ட்ரிக் கை உங்கிறதுக்கு முன்னால பொம்பளை கத்திட்டா ஆம்பளைக்கு அடிக்க கை வராதே ஓ அப்படியா இதுதான் ஆம்பளை ட்ரிக் பொம்பளை கத்துறதுக்கு முன்னாடி ஆம்பளை அடிச்சுட்டா பொம்பளை கத்த முடியாத ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு திமிரு இரு ஒன்ன சொல்ற இந்த பொண்ணு கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துரு பணமா எந்த பணம் அந்த 500 எந்த 500 லெட்டருக்காக வாங்கினியே அந்த 500 ஓ அந்த லெட்டரா ரொம்ப நல்லா இருக்கு மிஸ்டர் சிவராமகிருஷ்ணன் அநாகரிகமா பேச அநாகரிகமா நீ நடந்துக்கலாம் நான் பேசக்கூடாதா உங்ககிட்ட எனக்கு பேசாத சார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க என் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல நீங்க தான் கையெழுத்து போட்டுருக்கீங்க என்ன யாரும் அசைக்க முடியாது எந்த காம்ப்ரமைஸ்க்கும் நானும் தயாரா இல்ல போகாத இதா இதா நில்லு நில்லு நான் ஏன் சார் நிக்கணும் எனக்கு இங்க நிக்க வேண்டிய தேவையில்ல இப்போ இந்த ஊர்ல இந்த வேலையை விட்டு கொடுத்தா எனக்கு 75,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் யாருக்காவது வேலை வேணும்னா 50,000 ரூபாயோட வாங்க விட்டு கொடுக்கறேன் 50,000 ரூபாயா 50 பைசா கூட உனக்கு கிடைக்காது உங்களுக்கு வேலையும் கிடைக்க போறது இல்ல பாக்கலாம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் பாக்கலாம் போ கீதா கீதா சிவராமகிருஷ்ணன் இந்த பாருங்க சார் எந்த நிமிஷத்துலயும் உங்க மேனேஜர் சீட் கிழிய போது ஜாக்கிரதை சிவராமகிருஷ்ணன் சிவராமகிருஷ்ணன் அம்மா தாய் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு நான் அவஸ்தப்பட்டுகிட்டு இருக்கேன் நீ இதாமா அருள் புரியணும் புரியுது புரியுது காணிக்க செலுத்தினா அருள் தானாவே கிடைக்கும் காணிக்கையா கையில எவ்வளவு வச்சிருக்க எவ்வளவு வச்சிருக்க என்ன வந்து ஒரு 300 ரூபாய் இருக்கும் இவ்வளவுதானா நான் பாத்துக்கிறேன் வண்டி நிறுத்து வண்டி நிறுத்து சிவராமகிருஷ்ணா இதோ வர்றேன்டா இதோ வர்றேன் எவ்வளவு 35 ரூபாய் ரொம்ப குறைச்சலா கேக்குறேன் 350 கேட்க வேண்டியது தானே ஏன் கொடுங்களேன் வாங்கிக்கிறேன் 10 ரூபாய் தான் தருவேன் அதுக்கு வேலை சிவராமகிருஷ்ணா அதுக்குள்ள மறைஞ்சிட்டானே எப்படி மறைஞ்சான் யோ 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 என் பணத்தை கொடுத்துட்டு போயா எங்க போயிட்டான் 4 நாளா தேடி அலைஞ்சு இப்பதான் கண்டுபிடிச்சேன் இனிமே இவனை எங்க தேடுறது மாட்டிக்கிட்டான் வசம்ப மாட்டிக்கிட்டான் அவன் தான் அவளேதான் ஏய் சிவராமா என்னையாடா ஏமாத்த பாக்குற
திரும்பி நின்னு பழம் தின்னுகிட்டு இருந்தா தெரியாம போயிடுமா? இத வரண்டா. ஐயோ, ஆளு மாறி போச்சு. வண்டி ஏடி 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 வண்டி ஏடி ஏடி. இதையா நீ வந்த ஆட்டோ இல்லையா? என்ன வேலை வெட்டி இல்லாதவன் நினைச்சியா? எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு போயா? நான் அங்க இருந்து உன் பின்னாலேயே வந்துட்டு இருக்கேன். யோ, நீ எதுக்கு என் பின்னாடி வரணும்? எஸ்கார்ட் மாதிரி. நான் என்ன மினிஸ்டரா? நீ இந்த வண்டியில தான் வந்த. அப்ப இது இதுவும் நீங்க வந்த வண்டி தான். ஒரு ஆள் எப்படியா ரெண்டு ஆட்டோ ரிக்ஷாவில வர முடியும்? நான் என்ன டபுள் ஆக்டா பண்றேன்? யோ, என்னங்க இது? இதுன ஆட்டோ சண்டா? எடுங்க வண்டி வழிய. கரெக்ட். நான் சொல்லணும்னு நினைச்ச நீயே சொல்லிட்ட. இது என்ன ஆட்டோ சண்டையா? நீ கிளியர் பண்ண, நான் போயிட்டு வந்துடுறேன். ஒளிஞ்சிருக்கியாடா? இங்க இல்ல. நீ எந்த பொந்துக்குள்ள மறைஞ்சிருந்தாலும் இந்த நாடு உன்ன சும்மா விட மாட்டான். வெளியே வாடா பெருச்சாலி. சாரி சார், உங்களே இல்ல. நான் எங்க ஊர் பெருச்சாலி உன்ன தேடிக்கிட்டு இருக்கேன். சிவராமகிருஷ்ணா, வெளியே வாடா. நீங்க சொல்ற சிவராமகிருஷ்ணனுக்கும் இந்த ஆபீஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படி உங்களை சொல்ல சொன்னானா? அவனுக்கு இங்க வேலை கிடைச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் இங்கதான் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். நானே அவனை தேடி கண்டுபிடிக்கிறேன். அந்த பைத்தியத்தை உள்ள விட்டது யாரு? பைத்தியம்? நீ பைத்தியம், உங்க அப்பன் பைத்தியம், உங்க பரம்பரைய பைத்தியம். அடக்கி போய் கத்தி வாங்கி வந்து உங்களை கிழிச்சிரண்டா. டேய், கீழ போடாத, கீழ போடாத, கீழ போடாத, கீழ போடாத. இந்த சிவராமகிருஷ்ணனோட பெரிய தொல்லையா போச்சு. வாங்க, சும்மா இருங்க. எல்லாமே போச்சு, இன்னைக்கு முடிச்சிருக்க வேண்டியது. நம்பின, நீங்க தான் வந்து கெடுத்துட்டீங்க. நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. சிவா, இவ என்ன காளி கோயில் பூசாரி மாதிரி திங்கு திங்கன்னு குதிக்கிறான்? அந்த நாமக்கார யாரு தெரியாது? என்ன பழையபடி குத்தா வர்ற? இரு, என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? என்கிட்ட கேள்வியா? நான் சொல்றேன். ஆத்திரப்படாதீங்க. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும், நாளைக்கு வரும், இன்னைக்கு போகும். அன்புதான் என்னைக்கு நிலைச்சிருக்கும். உங்க பேர் என்ன? நம்பி. கிருஷ்ண பரமாத்மா இல்லையா? பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போவோம், நாளைக்கு வரும், இன்னைக்கு போவோம். அப்புறம் எல்லாம் ஒரே நாள்ல ஒரேடியா போயிடும். அப்ப நீங்க குடுப்பீங்களா? சும்மா விளையாடாதியா? ஏய் சிவராமா, வர்ற ஞாயிற்றுக்கிழமை என் தங்கச்சி சாந்தி கல்யாணம், வெள்ளிக்கிழமைக்குள்ள நான் பணம் கொடுக்கற கல்யாணம் நின்னு போயிட்டு சொல்லிட்டேன். நீ இந்த ஊர்ல தான் இருக்கேன்னு தெரிஞ்சு நான் புறப்படும் போது என் தங்கச்சி என்ன தடுத்தாடா?